ஜிடிபி மைனஸ் 23.9 விழுக்காடாக விழுந்தது இந்திய பொருளாதாரத்திற்கு விடப்பட்ட எச்சரிக்கை மணி என ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் இந்திய பொருளாதார வீழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் எழுதியுள்ளார். அதில் நடப்பு நிதியாண்டில் ஜிடிபி மைனஸ் 23.9 விழுக்காடு வீழ்ச்சி அடைந்தது அனைவருக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். உலக பொருளாதார வல்லுநர்கள் கணித்த வீழ்ச்சியை விட இந்திய பொருளாதாரத்தில் அமைப்புசாரா துறையின் வீழ்ச்சி அதிகமாக உள்ளதாகவும் நாட்டை நிர்வாகம் செய்யும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சுய திருப்தி மனநிலையில் இருந்து வெளியேறி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் ரகுராம் சுட்டிக்காட்டியுள்ளார். நிவாரண உதவிகள் நிவாரண பணிகள் இன்றி நாட்டின் பொருளாதாரம் மேலே வராது எனவும் நிவாரண உதவிகள் இல்லாவிட்டால் பொருளாதாரம் இன்னும் மோசமான சேதத்தை எதிர்நோக்கும் எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார்.